ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சைடிஷ் ரெசிபி தான் இது வந்து இடியாப்பம் ஆப்பம் அதுக்கப்புறம் சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஒரு சைட் டிஷ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு நாலு இன்க்ரீடியன்ஸ் மட்டும் இருந்தாலே போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பொட்டேட் சட்னி இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இது பண்ணுறதுக்கு இன்றைக்கி ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் கூடவே காரத்துக்கு ஒரு ஏழுலேருந்து எட்டு பச்சை மிளகாய் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் இன்னும் கூட காரம் உங்களுக்கு டேஸ்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து இந்த மாதிரி அதை ஸ்லைஸ் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி குக்கரில் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பில்லை அடுத்தது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணியான பால் ஒரு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் நான் சேர்த்துருக்கேன் நம்ம ரெண்டாவது தேங்காய்பால் எடுப்போம் இல்லையா அந்த பால் தண்ணியை அதில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் மீடியம் ஃப்ளேமுக்கு விட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் ரெண்டு விசில் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இதை கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க அந்த உருளைக்கிழங்கு ரொம்ப பெருசு பெருசாக இல்லாத இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு திக்கான தேங்காய்ப்பால் வந்து சேர்க்கணும் இது கொஞ்சமாக கொதிக்கிற வரைக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வச்சுக்கோங்க ஸ்டவ்வை இந்த அளவுக்கு கொதிக்கும் போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் தாளித்து சேர்க்க போகிறோம் நம்ம தாளிக்கிறதுக்கு சேர்க்க போகிற எண்ணெயில் தான் வந்து இதோட டேஸ்ட்டே இருக்குது இதை தாளிக்கிறதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து நல்லா வரும் உங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்பவும் யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் அல்லது அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் சேர்த்து கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்கு சட்னியில் சேர்த்தாச்சு இதை இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம நம்மளோட உருளைக்கிழங்கு சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிருச்சு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது நீங்கள் கண்டிப்பாக ஆப்பம் இடியாப்பம் சப்பாத்தி பரோட்டா பண்ணும் போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நாங்கள் வந்து தோசை கூட தான் இதை வந்து சாப்பிட்டது இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு வீட்டில் ட்ரை பண்ணும்போது எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்லையோ ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னும் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம் அது வரைக்கும் வாய்